வெறும் கொஞ்சம் பிஸ்கெட்டும் முட்டையும் வச்சு நல்ல சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான சில இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி, அதே சமயத்தில் நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இதை செய்கிறதுக்கு இந்த மாதிரி நான் 15 பிஸ்கெட் எடுத்திருக்கேன். குட் டே பிஸ்கெட் வந்து 15 பிஸ்கெட் எடுத்திருக்கேன். பெரிய பெரிய பிஸ்கெட்டாக இருந்தால் அதில் பாதி குவான்டிட்டி நீங்கள் எடுத்துக்கோங்க. 15 பிஸ்கெட்டுக்கு 2 முட்டை, நீங்கள் எந்த பிஸ்கெட் வேணாலும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ, உங்ககிட்ட எந்த இருக்கோ அந்த பிஸ்கெட் நீங்கள் எடுத்துக்கலாம். பிஸ்கெட்டை உடச்சி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இது கூட சேர்க்கறதுக்காக 2 முட்டை எடுத்துக்கோங்க. 15 பிஸ்கெட் எடுத்தீங்கன்னா 2 முட்டை எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் பிஸ்கெட் அதிகமாக எடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி முட்டை மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் குவான்டிட்டி அதிகமாக எடுத்துக்கணும். 2 முட்டை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட சேர்க்கறதுக்காக இனிப்புக்காக 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை, 1/2 கப் அளவு சர்க்கரை நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். கூடவே 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் சால்ட்டி பிஸ்கெட் எடுத்தீங்கன்னா உப்பு சேர்க்க தேவையில்லை, ஸ்கிப் பண்ணிடலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. வெனிலா எசன்ஸுக்கு பதிலாக பைனாப்பிள் எசன்ஸ் எது வேணாலும், உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட 1 கப் அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பிஸ்கெட்டோட குவான்டிட்டி அதிகமாக எடுத்தீங்கன்னா பால் 1/2 கப்லேருந்து 1/2 கப் வரைக்கும் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதில் எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. நல்லா வந்து எந்த அளவுக்கு பேஸ்ட்டாக நல்லா ஸ்மூத்தாக அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு அரைச்ச உடனே கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் 2 பிஸ்கெட் கூட போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். கடைசியாக கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு பெர்ஃபெக்டாக வரும். இப்போ செய்கிறதுக்காக ஒரு ட்ரே இல்லைனா இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட எது இருக்கோ நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் வந்து அடியில் நல்லா நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. நான் வந்து நெய் தடவி விட்டுருக்கேன். இதில் கொஞ்சமாக நட்ஸ் வந்து நல்லா பொடிச்சோ இதை முழுசாகவோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சிருக்கிற பேட்டரை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். மறக்காமல் வந்து அடியில் ஏதாவது ஒரு ஆயில் இல்லைன்னு நெய் அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லைனா ஒட்டிக்கும். இதே இப்போ நம்ம வேக வச்சு எடுக்கணும். இதை வேக வச்சு எடுக்கிறதுக்காக ஒரு பேனில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. இது ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு இந்த பவுலை நீங்கள் இதுக்கு மேலே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரியே நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட இந்த பவுலை வச்சு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். பவுலை வந்து ஒரு மூடி போட்டு மூடிட்டு அதுக்கப்புறமா இந்த பேனை மூடி வச்சுக்கோங்க. மறக்காமல் பவுலை மூடிட்டு அதுக்கப்புறமா பேனை மூடிக்கோங்க, இல்லைனா வேர்வை தண்ணி வடிஞ்சு உங்களுக்கு வந்து சரியாக வேகாது. இப்போ இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 20 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்து பவுலில் ஊற்றி எடுத்துருக்கனால 20 நிமிஷம் டைம் எடுத்துச்சு. இதே நீங்கள் ஒரு ட்ரேயில் ஊற்றி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு உயரம் கம்மியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு 10 லேருந்து 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்தாலே போதும். 20 நிமிஷம் கழிச்சு நல்லா ஒரு டூத்பிக் இல்லைனா ஏதாவது வச்சு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒட்டாமல் வந்ததுன்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துடலாம். நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இது ஓரளவு ஆறினதுக்கப்புறமா இந்த பவுல்லேருந்து தனியாக தட்டினீங்கனாலே ஈஸியாக தனியாக வந்துடும். இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு கூட சர்வ் பண்ணலாம். நல்லா பீஸ் பீஸாக கட் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஆறினதுக்கப்புறம் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மேலே உங்களுக்கு விருப்பமான நட்ஸு நீங்கள் தூவி விட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபியாக இருக்கும். இதே மாதிரியே கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள், எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.